அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. கொழும்பு புத்தக கண்காட்சி நடைபெற்று வருவது அத்தனை பேருக்கும் தெரியும். புத்தக கண்காட்சியில் நிறைய ஸ்டால்ஸ் போடப்பட்டிருக்குது. அதுலேயும் குறிப்பாக தமிழ் மொழியில் நிறைய வரலாற்று புத்தகங்களை குமரன் ஸ்டாலில் பார்க்க முடியும். பக்கத்தில் பூபாலசிங்கம் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி சிங்கள ஆங்கில நிறைய எண்ணில் அடங்காத அளவுக்கு நிறைய புத்தக விற்பனை நிலையங்கள் இருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சி அளவுக்கு இல்லைன்னா கூட அதில் ஒரு கால்வாசி அளவுக்காவது இங்கே புத்தகங்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டு, குறிப்பாக சிங்கள மொழியில் நாட்டில் நடந்த சில முக்கியமான விவகாரங்கள் தொடர்பான பல புத்தகங்கள், ஈஸ்டர் அட்டாக் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் இருக்கிறது. அதிலும் கிறித்தவ சமூகம் தங்களுடைய நியாயங்களை ஒப்புவிக்கிற பல புத்தகங்கள் வெளியாகி இருக்கிறது. தமிழில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூபாலசிங்கமில், அதே மாதிரி குமரனில் எல்லாம் பாலஸ்தீன இஸ்ரேல் தொடர்பான புத்தகங்கள், அதே மாதிரி நிறைய புத்தகங்கள் இங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டது. இஸ்லாம் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் மிக மிக குறைவாக இருக்குது. அது இல்லாத வரலாற்று புத்தகங்கள், பொதுவான வரலாற்று நூல்கள் எல்லாம் நிறையவே இருக்கிறது. அநேகமாக எதிர்வருகிற ஞாயிற்றுக்கிழமையோடு புத்தக கண்காட்சி முடிவுக்கு வருகிறது. இதுவரைக்கும் புத்தக கண்காட்சிக்கு வரலன்னா கண்டிப்பாக வாங்க. புத்தக கண்காட்சிக்கு போய் என்ன செய்யணும்லாம் யோசிக்காதீங்க. கல்வியை தேடுவதில் சமூகமாக நாம் முன்னிற்க வேண்டும் என்கிற காரணத்தினால கண்டிப்பாக குழந்தைகளை ஒரு சுற்றுலாவுக்கு பல இடங்களுக்கு கூட்டு போவீங்க. புத்தக கண்காட்சிக்கு சுற்றுலா நிமித்தமாகவாவது கூட்டிக்கிட்டு வாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த புத்தகங்களை படிக்கணும் தேடணும் என்கிற ஆர்வம் பிறக்கும் இன்ஷா அல்லாஹ். எனவே எங்கேயாவது பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகணும் இந்த வீக்குன்னு நினச்சிங்கண்டா, சாட்டர்டே சண்டேயாவது கண்டிப்பாக பிள்ளைகளை கொழும்பில் நடக்கிற பிஎம்ஐசியில் பண்டார நாயக சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடக்கிற இந்த புத்தக கண்காட்சிக்கு அழைத்து வாருங்கள். கண்டிப்பாக அவர்கள் இந்த வாசிப்பின் தேடலையும் அறிவு தேடலையும் விருத்தி செய்து கொள்வதற்கு அது ஒரு வழியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நிறைய புத்தகங்கள் இருக்குது, வாங்க பாருங்க, எடுங்க, எடுத்து மற்றவங்களுக்கு அன்பளிப்பு செய்யுங்க, நீங்களும் படியுங்க. நிறைய அறிவுகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும்.